வணக்கம். தமிழ் விக்கிபீடியாவில் எந்த தலைப்பில் கட்டுரை எழுதுறது அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது. இதற்கு உதவக்கூடிய இரண்டு கருவிகளை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். முதல் கருவி கேப் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்க ரெக்கமெண்ட் WMF லேப்ஸ் அப்படின்னு தேடுங்க. கேப் ஃபைண்டர், விக்கிபீடியா கேப் ஃபைண்டர் அப்படிங்கிற இந்த கருவி உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்கள் எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கிறீங்க அப்படிங்கிறத வந்தையும் குறிப்பிடலாம். இதில் நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் தானாகவே வந்துடும், சரிங்களா? இப்போது நீங்கள் எந்த தலைப்பை பற்றி மொழிபெயர்க்க விரும்புகிறீங்கன்னு குறிப்பிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் தமிழ்நாடு அப்படின்னு நான் குறிப்பிடுறேன். என்டர் அடிங்க. சில கட்டுரைகளின் பட்டியல் உங்களுக்கு காட்டும். இப்போது அவுட்லைன் ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி ஆஃப் கோயம்புத்தூர், ஹிஸ்ட்ரி ஆஃப் திருச்சிராப்பள்ளி, இப்படி வந்து சில கட்டுரைகள் பட்டியலில் காட்டுது. அதில் அண்மையில் இந்த கட்டுரைகள் எத்தனை பக்க பறவைகள் பெற்றது அப்படிங்கிற விவரமும் காட்டுது. இதை பற்றி இந்த பக்கங்களோட முக்கியத்துவத்தை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இப்போ நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோயம்புத்தூர் இதை வந்து நான் தமிழில் எழுதணும்னு விரும்புகிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். இது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற வாய்ப்பை கொடுக்குது. இப்போ நான் அந்த மொழி பெயருங்க அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இப்போ முடுக்கி விட்டுருச்சேன். இப்போ நான் இதில் வந்து கோவையின் வரலாறு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி கட்டுரையை மொழிபெயர்க்க தொடங்கலாம். நான் வழக்கம் போலவே இந்த கட்டுரையை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் விக்கிபீடியாவில் போய் புதிய கட்டுரை எழுதுக அப்படிங்கிற இணைப்பை சொடுக்கி இதய தலைப்பில் இப்போ கோவையின் வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையை உருவாக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கருவி பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் இப்போ சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். முதல்ல இது என்ன செய்யுது அப்படின்னா, இங்கிலீஷ் விக்கிபீடியா இஎன் அப்படிங்கிற இங்கிலீஷ் விக்கிபீடியாவிலேருந்து குறிப்பிட்ட பகுப்புகள்லேருந்து உங்களுக்கு கட்டுரைகளை தேடித்தருது. இப்போது டூரிசம் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற பகுப்பை நான் எடுத்துக்கிறேன். இதில் உள்ள கட்டுரைகளை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பகுப்பின் கீழே 21 கட்டுரைகளை வந்து எனக்கு காட்டுது. ஆனால் இந்த கட்டுரைகள் அனைத்துமே தமிழ் விக்கிபீடியாவில் இருக்கலாம், ஏற்கனவே இருக்கலாம். அப்போது எனக்கு இல்லாத கட்டுரைகள் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் விக்கி டேட்டா அப்படின்னு போ இந்த இணைப்புக்கு போயிட்டு இங்கே டிஏ விக்கின்னு கொடுங்க. இது என்ன சொல்லுதுன்னா, தமிழ் விக்கியில் இல்லாத கட்டுரைகளை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி 21 காட்டுது, இப்போ 6 தான் காட்டுது. இந்த 6 கட்டுரைகள் மட்டும் தமிழ் விக்கிபீடியாவில் இல்லை. சரி, எனக்கு இன்னும் கூடுதல் முடிவுகள் வேணும், 6 ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் துணை பகுப்புகளில் போய் தேடுறக்கு, அடுத்த கட்ட துணை பகுப்புகளில் தேடுறக்கு நீங்கள் டெப்த் 1 கொடுங்க, டூஇட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு கூடுதல் முடிவுகள் 59 கிடைக்கும். இது மாதிரி 2 நிலை துணை பகுப்புகள் வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். 2 மேலே நீங்கள் கொடுக்கும்போது பல பகுப்புகளில் 1000 கணக்கில், 10000 கணக்கில், 100000 கணக்கில் உங்களுக்கு கட்டுரைகள் கிடைக்கும். இந்த ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ ஆகக்கூடியது 2 மட்ட துணை பகுப்புகள் வரைக்கும் கொடுங்க. இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு மேம்பட்ட தாய் பகுப்பு கொடுக்காமல் சில சின்ன பகுப்புகளை கொடுத்து நீங்கள் தேடி பாருங்கள். சரி, இதில் வந்து இந்த கட்டுரைகள் வந்திருக்கு, பட் இதில் எது முக்கியமான கட்டுரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். அவுட்புட் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த கட்டுரைகளை இன்கமிங் லிங்க்ஸ் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லுங்கள். மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்த சொல்லுங்கள். இப்போ என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதே 59 முடிவுகள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்கமிங் லிங்க்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ டூரிசம் இன் சென்னை அப்படிங்கிற கட்டுரைக்கு 908 கட்டுரைகள் மற்ற கட்டுரைகள்லேருந்து இணைப்புகள் இருக்குது. அப்போது இது ஒரு முக்கியமான தலைப்பு அப்படிங்கிறத நம்ம அந்த முடிவுக்கு வரலாம். அப்போ நம்ம வந்து 59 கட்டுரைகளையும் உருவாக்க முடியாது, முக்கியமான 4-5 கட்டுரைகளை மட்டும்தான் உருவாக்க விரும்புகிறோன்னா இந்த மேலிருந்து கீழாக உள்ள இந்த சில கட்டுரைகளை வந்து நம்ம உருவாக்கலாம். ஸோ இந்த கருவியை எப்படி பயன்படுத்துகிறோம்? முதல்ல ஆங்கில விக்கிபீடியாவிலேருந்து
ஒரு குறிப்பிட்ட பகுப்புலேருந்து கட்டுரைகளை எடுக்கிறோம். அதில் எத்தனை மட்ட துணை பகுப்புகள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்று அப்படிங்கிறத கொடுக்குறோம். தமிழ் விக்கிபீடியாவில் இல்லாத கட்டுரைகள் அப்படின்னு குறிப்பிடறதுக்கு இந்த விக்கி டேட்டா எங்கே போயிட்டு டிஏ விக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவுட்புட்டில் போயிட்டு இதை வரிசைப்படுத்துகிறது வந்து பை இன்கமிங் லிங்க்ஸ் அண்ட் டிசெண்டிங் மேலிருந்து கீழாகன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது ஹெச்டிஎம்எல் பார்வை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கும்போதும் யாராச்சும் இந்த கட்டுரையை இப்போ உருவாக்கிட்டாங்கன்னா அடுத்த முறை வரும்போது இருக்காது. அதனால் இந்த பட்டியலை நம்ம உருவாக்குறது பயன்படுத்திக்கிறது வந்து நல்லது. ஒவ்வொரு முறையும் பார்த்து செயல்படுத்திருக்கேன். இல்லை நீங்கள் பிரித்து கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிஎஸ்வி விக்கி அப்படி பல ஃபார்மேட்டில் வந்து இந்த தலைப்புகளை பிரித்து எடுக்கலாம். முயன்று பாருங்கள். நன்றி.